ஹலோ யோஸ், நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, அதாவது திருநெல்வேலியில் இருக்க மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலிருந்து உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்சி 3 இயர்ஸ் ப்ரோக்ராம், தென் இன்டகிரேஷன் ப்ரோக்ராம், தென் அதே மாதிரி உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம், பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம், சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம், இது மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இது அட்மிஷன்ஸோட நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதில் வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 உங்களுக்கு பிஎஸ்சி 3 இயர்ஸ் ப்ரோக்ராம், ஓகேங்களா, அதாவது திருநெல்வேலியில் ஓகேங்களா மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி சிட்டி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் உங்களுக்கு பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங், ஓகேங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல், அதேமாதிரி பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், ஓகேங்களா, இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுமாதிரி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம், ஓகேங்களா, 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்து வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல், ஓகேங்களா, நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி மெரைன் சயின்ஸ், ராஜக்கமங்கலம் கேம்பஸில் இருக்கு. அதே மாதிரி எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து ஆல்வர் குளூச் கேம்பஸில் இருக்கு. தென் எம்காம், தென் எம்ஏ ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸில் அவைலபிளாக இருக்கு. தென் இதில் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டெகிரேட் பிஜி கோர்சஸ்க்கு வந்து மந்த்லி 2000, ஓகேங்களா, ஃபார் 5 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மெரிட் ஸ்டைஃபனாக கிடைக்கும், சரிங்களா, அது சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம், ஓகேங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா வர ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளைட் ஜியோ ஃபிசிக்ஸ், தென் அப்ளைட் ஃபிசிக்ஸ், தென் பயோடெக்னாலஜி, பாட்னி, தென் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ், அண்ட் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனாலிட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா. தென் அதுமாதிரி பிஜி டிப்ளமா 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டி ஃபார்ம் அலோபதி அது இருக்குது. அதே மாதிரி 1 இயர் பிஜி டிப்ளமா பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டிங் இருக்குது. தென் லைப்ரரி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போகும் மூலிமா உங்களுக்கு இன்டெகிரேட்டட் எம் லைப்ரரி 2 இயர்ஸும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சி லைப்ரரி வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தென் உங்களுக்கு வந்து ஆழ்வார் குறிச்சியில் எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸு, தென் எம்எஸ்சி நானோ சயின்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் உங்களுக்கு வந்து அதே மாதிரி மெரைன் சயின்ஸ் வந்து ராஜகமங்கலம் கேம்பஸில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மெரைன் பயோடெக்னாலஜி 2 இயர்ஸ் கோர்ஸு, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி 2 இயர்ஸ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ஏஐசிடி அப்ரூவ்ட் கோர்ஸஸ் த்ரூ ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன் மூலிமா உங்களுக்கு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2 இயர்ஸும், தென் எம்சிஏ தென் எம்பிஏ 2 இயர்ஸ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் எம்ஏ எம்காம் ஓகேங்களா 2 இயர்ஸ் கோர்ஸும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா ஆர்காலஜி, இங்கிலீஷு, தென் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், சோஷியாலஜி, தமிழ் அண்ட் எம்காம், இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதேமாதிரி மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா. தென் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸ்டென்ஷன் நாகர்கோவில் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் 2 இயர்ஸ் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா, தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ், தென் எம்ஏ தமிழ் 2 இயர்ஸ் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா. தென் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. தென் உங்களுக்கு வெப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 5th, ஓகேங்களா, அதாவது இன்னிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. உங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இன்டெகிரேட் கோர்ஸ் தென் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்ஸ் வந்து 10 டேஸில், அதாவது நாளையிலேருந்து 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் பிஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம் வந்து 31st மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் அதேமாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் த்ரூ ஆஃப்லைன் பிஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீ ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் வரும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் 150 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெப்சைட்டில் பாஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தென் அதர் எல்லாமே பார்த்தீங்கன்னா www.msunu.edu.ac.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் பேஜ், ஓகேங்களா. இந்த அட்மிஷன்ஸ் பேஜ் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க, இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் ஒவ்வொரு ப்ரோக்ராமே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்,
ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸும் சரி, ஏசிடி ப்ரோக்ராம் சரி, தென் உங்களுக்கு எம்ஏ தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸும் சரி, இது நாகர்கோவில் இருக்க கேம்பஸ்க்கும் சரி, உங்களுக்கு தனித்தனியாக எல்லா ப்ரோக்ராமுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிலிட்டி அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா இன்றைக்கே அப்ளை பண்ணியது. சரி, இன்னிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கேன். நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்தால் 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் டைமு உங்களுக்கு இன்டெகிரேட் கோர்ஸ் அண்ட் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் பிஜி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு மே 31st வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது இதெல்லாம் கன்வீனியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு இன்னும் மனோர்மணிய சுந்தரம் யூனிவர்சிட்டி எதிர்பார்த்துருந்தவங்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.